இளை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த கவுன்சிலிங் தொடங்கிய இந்த நேற்றைக்கு கவுன்சிலிங் தொடங்கியது, தொடங்கிய உடனே இது மாதிரியான வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் அதில் வாய்ப்பு பெறுவதற்கான முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வருகிறது. அதை அரசு வந்து அதை கண்காணிக்க வேண்டும், அதற்கு ஒரு உரிய சொல்யூஷன் வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை தான் அவர் சொல்லிக்கிறாரு. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக இருக்கிறது என்பதை நான் இந்த அவையிலே முதலில் பதிய வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த பிரச்சனையை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுப்புவது போலவே கடந்த ஆண்டு இதே இந்த கூட்டத்தொடரில் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவரே இந்த பிரச்சனையை குறித்து அவங்க வந்து கவன ஈர்ப்பை இழுத்தாங்க. அது அடிப்படையில் வந்து இப்பொழுது நம்ம உங்களுக்கு ஒரு தகவலுக்காக மாண்புமிகு உறுப்பினர்களுக்காக இப்போ வந்து நம்ம டாக்கிங் அபவுட் மெரிட் சீட்ஸ் அரசு கவர்மெண்ட் கோட்டா, அதில் வந்து நமக்கு இந்த ஆண்டு வந்து நீங்கள் சொன்னது போல் 39,013 அப்ளிகேஷன் நமக்கு வந்தது. நீங்கள் சொல்வது போல் பல்வேறு அந்த ஸ்க்ரூட்னி, நம்ம வந்து பல அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கா, தேவையான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்கா, அந்த இருப்பிட சான்று நேட்டிவிட்டி இருக்கா அப்படின்றத ரொம்ப நம்ம வந்து இந்த கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கண்கொத்தி பாம்பாக நம்முடைய இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் செலெக்ஷன் கமிட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்து தான் அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து 3,616 பேரை வந்து நம்ம இன்எலிஜிபிள் பண்ணியிருக்கிறோம் இந்த முறை அப்ளிகேஷனில். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ கடுமையாக்கணும்னு சொல்கிறீங்க, இன்னும் வந்து சில வெளியில் கூட சில அரசியல் தலைவர்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து மாணவர்கள்ட்ட வந்து நிறைய சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, மாணவர் சர்டிஃபிகேட்டை மாணவரோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை பரவாயில்ல, அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அம்மாவோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், அம்மாவோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்குறாங்க. ஒரு புறம் அந்த மாதிரி எங்களுக்கு கேள்வி எழுது, இன்னொரு புறம் நம்ம வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுன்ற இந்த நிலை இருக்குது. ஆனால் இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலையில் தான் அரசு உறுதியாக இருக்குது. கொஞ்சம் அவங்க சங்கடப்பட்ட கூட பரவாயில்ல. தமிழகத்தை சாராத வெளிமாநிலத்தை சார்ந்த எந்த ஒருவருக்கும் தமிழ்நாடு போராடி பெற்று நிதியுதவி பெற்ற MBBS இடங்கள் ஒரு இடங்கள் கூட பெருமாநிலத்திற்கு போகக்கூடாது என்பதில் அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது, ரொம்பவே உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ ஸ்க்ரூட்னி பண்ணிக்கிறோம். இப்போ எலிஜிபிள் அப்ளிகேஷன் 31,353 அப்ளிகேஷன் போட்டு பண்ணியிருக்கிறோம். இப்போ நேற்று கூட நம்முடைய ஹானரபிள் மெம்பர் வந்து அவங்க ஒரு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க, அந்த மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்தீங்க, அந்த லிஸ்ட்டு படி கூட நேற்று வந்து அது நேற்று நடந்த கவுன்சிலிங்கில் வந்து அதில் வந்து ஒரு 6 பேர்